ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஜி ஸ்டே புக். இன்றைக்கி நம்ம நெல்லிக்காய் தயிர் பச்சடி தாங்க பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்ப ஈஸிங்க, டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். சாதத்துக்கு இதை பிசைஞ்சு சாப்பிட்லாங்க. நல்ல சூடான சாதத்தில் நெய்யோ இல்லை நல்லெண்ணெயோ சேர்த்து இந்த பச்சடியோட கலந்து சாப்பிட்டு பாருங்கள். சான்ஸே இல்லைங்க, நீங்கள் உங்களை மறந்துடுவீங்க. ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ் தாங்க இதுக்கு பயன்படுத்துவோம். அதுவும் சட்டுன்னு 10 நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம். சரி வாங்க இப்போது ரெசிபியை பார்ப்போம். இங்கே நான் 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு செஞ்சிட்ருக்கேங்க. 4 நெல்லிக்காவை குக்கரில் சேர்த்துக்கலாம். 1 1/2 கப் தண்ணியையும் சேர்த்து மூடி 2 விசில் கொடுத்து இறக்கிக்கலாங்க. இப்போது 1 பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கூடவே கட்டி பெருங்காயம் 2-3 துண்டு போட்டு நல்லா பொரிய விட்டுக்கலாங்க. நல்லா பொங்குற வரைக்கும் பொரிய விடுங்க. 1 டேபிள்ஸ்பூன் உளுத்தம்பருப்பை சேர்த்து நல்லா செவக்க வறுத்துக்கலாங்க. உளுத்தம்பருப்பு நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சிக்கலாங்க. இப்போது அதே பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கலாம். நான் இங்கே 12 பச்சை மிளகாய் எடுத்துட்ருக்கேங்க. என்னோட பச்சை மிளகாய் காரம் கம்மின்றதால் அவ்வளோ எடுத்துட்ருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை மிளகாயோட கலர் கண்டிப்பாக மாறணுங்க, அப்போ தான் பச்சடியோட டேஸ்ட் நல்லாயிருக்குங்க. வேக வச்ச நெல்லிக்காயில் இருக்கிற கொட்டையெல்லாம் எடுத்துட்டு ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற உளுத்தம்பருப்போடையே சேர்த்துக்கலாங்க. கூடவே வதக்கி வச்சுருக்கிற பச்சை மிளகாயவையும் சேர்த்துக்கலாங்க. 1/2 கப் அளவுக்கு தேங்காவை நான் நறுக்கி சேர்த்துக்கிறேங்க. துருவி சேர்த்துக்கிறதா இருந்தால் 2-3 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. கூடவே தேவையான அளவு உப்பையும் சேர்த்து 1 தடவை அரைச்சி எடுத்துக்கலாங்க. அது கூடவே 1/2 கப் அளவுள்ள புளிச்ச தயிர் சேர்த்துக்கலாங்க. இந்த பச்சடிக்கு புளிச்ச தயிர் தாங்க நல்லாயிருக்கும். 1 நாள் இல்லை 2 நாள் ஆன புளிச்ச தயிரை சேர்த்துக்கலாங்க. கூடவே 1 1/2 கப்புக்கு தண்ணியையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட பச்சடி இப்போ தயாராகிடுச்சு. 1 பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் கடுகும் 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாங்க. கூடவே 4-5 கருவேப்பிலையையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாங்க. இந்த தாளிப்பை நம்ம பச்சடியில் சேர்த்து நல்லா கலந்துட்டோன்னா நம்மளோட பச்சடி தயாருங்க. நல்ல சூடான சாதத்தில் கலந்து சாப்பிட்டு பாருங்கள், நீங்களே சொல்லுவீங்க. பிரியதமா பலிக்கினதி ஹிருதயமே சரிகமா, செலிப்பினி தலப்புலோ தெளிசினதி வலப்புலோ மதுரிமா, செலிச்சூப்பு தாக்கினா உலக்கவா பலக்கவா, வலவீசி வீச்சி சூஸ்துண்ணா தொரக்கனே தொரக்கவா, இஷ்டமைன சக்குடா இஷ்டமைன சக்குடா ஒக்கசாரி சூடரா பிள்ளடா, చక్కనైన చుక్కరా చక్కనైన చుక్కరా నిన్ను కోరుకుందిరా సుందరా.